கரெக்டா கொண்டிருக்கு. ஆனா அந்த செய்தித்துறை அமைச்சர், செய்தித்துறை இயக்குனர் இவங்களுக்குள்ள வளரும் பத்தாதான், வளர்ந்த பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான் பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய நிறுவனங்கள், அவங்க வந்து நம்ம சிறு குறு பத்திரிகைகளை முடக்கினுட்டு பல திட்டங்களை வந்து அடக்கி வைக்கிறாங்க. சமீபத்துல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது, அங்கீகார அட்டைக்கு இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு. எந்த காலத்துல இது நடக்கும், இது நடக்குமா? அது யாராவது படிச்சிருக்கீங்களா? அந்த நாலு பக்கத்தை படிச்சிருக்கீங்களா? நடக்குமா அது மாதிரி? நம்மளுடைய பிறந்த தேதியும் நம்மளுடைய படிச்ச பொருட்களை போல சொல்றது வந்து எப்படி யார் மேல யார் போல சொன்னாலும் எங்கேயாவது ஒரு நிக்கல தெரிஞ்சிட போதும். என்ன அண்ணா இப்படி பேசிட்டாரு இப்படி, அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் நம்ம வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கணும். அதாவது புதிய, அதாவது உத்வேகத்தோட ஒரு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம வந்து பத்திரிகை துறையில இருப்போம், நம்ம வந்து ஒரு நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம், நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம வந்து நம்மளுக்காகவே போராடிக்கிறோமா, இல்லைன்னா பொதுமக்களுக்காக போராடுறோம், நம்மளுடைய நண்பர்களுக்காக போறோம், எல்லாத்துக்கும் உதவி, அதாவது உதவுற மைண்ட் தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளும் தேடி வரும். அப்போ நம்மளுடைய உறவுகளை வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பாக நம்ம வச்சுக்கணும். அது எந்த சங்கமாக இருந்தாலும், எந்த பத்திரிகை ஆசிரியராக இருந்தாலும், அவங்கள வந்து முறையோட அன்போட அணுகி நம்ம ஒரு ஒற்றுமையாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும்னு நான் கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி. ஒரு கதையை ஒன்று எடுத்துக்கிட்டு, இல்லைப்பா கேஸ் கொடுத்தாங்க உங்களால் கேஸ் கொடுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸே கிடையாது. அந்த கேஸ் போடவும் இல்லை, அந்த கேஸ் வித்ட்ராவும் பண்ணல. நீங்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாக்கா சட்ட இது இது தான் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது நமக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் பேர் தான் சொல்லியிருந்தாங்க, அதனால தெரியும். அதனால் இது எப்படினாக்கா அடக்குமுறையில் இப்போ தான் நம்ம விஷயம். நம்ம எப்படி எதனால் நம்ம பின்தங்கி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாத இதழ் பருவ இதழ்னு நம்மள ஒரு இதுவை சொல்லிக்கிறாங்க. பருவ இதழ்னா மாத, எத்தனை பேர் ஆசிரியர் இருக்கீங்க? ஆசிரியர் எத்தனை பேர் இருக்கீங்க? பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர்ங்கிறது பருவ இதழ்னா மாதம் நம்ம போடுறதுக்கு ஒரு 15,000 ரூபா மினிமம், 8,000 ரூபாய் போடலாம், இன்னைக்கு டிடிபி 5,000 ரூபாய் ஆயிடுச்சு. உரிமை வாங்க ரெடி, போறதுக்கு ரெடி. பத்திரிகையாளருக்கும் வாரியத்தில் வாங்கி கொடுப்பாங்க, இந்த கூட்டமைப்பு வந்து ஓயாது, இதில் வந்து திறமையான சங்கத்தலைவர்கள் இங்கே கூட்டமைப்பில் அமைஞ்சிருக்கோம். அதனால் ஒன்றுபட்டு அதை செய்வோம்ன்ற நம்பிக்கை அமைச்சிருக்கு. அதேமாதிரி நாங்கள் வந்து ஒன்றுபாடு பெருசாக தான் எங்களுக்கு, நீங்கள் முன்னெடுத்து ஆதரவு கொடுத்து முன்னாடி இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் எல்லா பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வாங்கி முடியும். பத்திரிகை மீதோ பத்திரிகையாளர்கள் மீதோ எந்த வழக்குகளும் அவதூறு வழக்குகள் இருக்கக்கூடாது. பத்திரிகை மேல கேஸ் போடுவோம், பத்திரிகையாளர் மீது கேஸ் போடுவோம், ஒரு கேஸ் கூட இருக்கக்கூடாது. வழக்குகள் இருந்துச்சுன்னா நலம் பெயர வைப்போ, நலம் தராது அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் சங்கம் நடத்துறதுக்கு அறிதல் ஏற்றோம். இனிமேல் இந்த வந்து ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், தர்ணா இதெல்லாம் லாயக்கூடாது. முற்றுகை வலியுறுத்த, எனவே முற்றுகை போராட்டம் நடத்தப்படுமா? முடிவு செய்ய வேண்டியது யார்? தமிழ்நாடு அரசு. நலவாரியம் நலம் பயக்கவில்லை என்று சொன்னால் முற்றுகை போராட்டம் நடந்தே தீரும். சும்மா நமக்கெல்லாம் நமக்கு சவால் விட வேலை நமக்கு பிடிக்காது, சக்திக்காக இருக்கும். அதற்கு நாம
முதல் ஆர்ப்பாட்டத்தில் கிடக்குறோம், அதை விட ரெண்டாவது ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டு மடங்கு வந்தாங்க. இப்போ கூட 60 பேர் தான் வர முடியும்னு ஒரு கணக்கு போட்டோம். இங்கே போட்டுக்கிற சேர் 50 சேர் இருக்கு. நினைக்கிறாங்க 10 பேர் கம்மியாக கூட வருவாங்க, 10 பேர் எழுச்சி போவாங்க, சரியாக வரும்னு நினச்சோம். அதனால் நான் கூட ஆளுங்க ஃபோனில் திறக்கலை. அண்ணன் கிட்ட சொல்லும்போது கூட சொன்னேன், ரொம்ப தெரிஞ்சுக்கிறாங்கன்னு ஆரம்பி தாக்காது அப்படின்னா அண்ணன் அளவோட இருந்தார். கன்னியாகிரி கூட்டங்கள் எல்லாருமே ஆளவங்க நாங்கள் வந்து ரொம்ப இதாக நாங்கள் 50 பேர் 60 பேர் வரும்னா எதிர்பார்த்தோம், அதை விட அதிகமாக வந்திருக்கிறீர்கள். இது எதை காட்டுகிறது? எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், இவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை தொடர வேண்டும், கூட்டமைப்பு மீது இருக்கிற நம்பிக்கை மேலும் தொடர வேண்டும், கூட்டமைப்பு விரிவாக வேண்டும். அடுத்து நமது நடக்கக்கூடிய போராட்டம் என்பது ஒன்று, தமிழக முதல்வர்களை அழைத்து கோரிக்கை கொடுப்பதாக இருக்கும், அல்லது அவர் வருகின்ற வழியை முற்றுகையிடுவதாக இருக்கும். அதற்கு தயாராக நமது இயக்கங்கள் தொடரும். நாங்கள் நடத்துகின்ற இயக்கங்களுக்கு இன்று போல் ஏற்கனவே வந்தது போல் ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள்